السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين وما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة எல்லாம் உள்ள ஏக இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நண்டோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய அவையிலே வருகை தந்திருக்கிற வர இருக்கிற நம் எல்லோருக்கும் வல்ல ரஹ்மான் தன் அன்பையும் அருளையும் என்றென்றும் நிறைவாக கொடுத்து கொண்டே இருப்பானாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நோய் நொடி இல்லாமல் கைகால் சுகத்தோடு கடைசி வரை அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த உலகை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கரிமாவை கூறிய வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை மறுமையிலும் நல்லோர்கள், நாதாக்கள், சித்தீக்கள், சுஹதாக்கள், இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை பெற்றெடுத்தவர்களை, நமக்கு கல்வி கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களை, நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, 72வது குடியரசு தின நாளை இந்த தேசம் சந்திக்க இருக்கிறது. இந்த சூழலிலே மக்களாட்சி என்ற ரீதியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய போக்கும் உண்மையான மக்களாட்சியை தந்து ஜனநாயக பண்போடு மக்களின் மனங்களின் பக்கம், அவர்களின் உரிமைகளின் பக்கம் நின்ற, இன்றும் உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக மக்களின் மனங்களையெல்லாம் கொள்ளையடித்த கொள்கையாக இருக்கக்கூடிய இஸ்லாம் தந்த நல்லாட்சியை குறித்தும் நாம் சில தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். சுதந்திரம் கிடைத்தது என்னவோ 1947 ஆகஸ்ட் 15 இருந்தாலும், 1950 ஜனவரி 26 தான் முதலாக குடியரசு தினம் நினைவு கூறப்பட்டது. 1929 லாகூரில் நடைபெற்ற ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தீர்மானம் முழு சுயராஜ்யம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தின் வெளிப்பாடு ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாடெங்கிலும். அடிப்படையான விஷயம், இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த மொழியை பேசுபவர்களாக இருக்கட்டும், எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கட்டும், இந்த நாட்டினுடைய வேத புத்தகமாய் அரசியலமைப்பு சட்டம் இருக்கப்பெற வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின் சொல்லப்பட்டிருக்கிற விதிகளின் பிரகாரம் இந்த நாட்டு மக்களை வழி நடத்திவிட வேண்டும். இந்த நாட்டுக்கென்று தனி மதம் கிடையாது, இந்த நாட்டுக்கென்று தனி வேத புத்தகம் கிடையாது, இந்த நாட்டுக்கென்று தனி மொழி கிடையாது. தனித்தன்மையோடு உண்டான அடையாளம் ஒரு குறுகிய வட்டத்தோடு இல்லாமல்,
இங்கே பன்முகத்தன்மையோடு பல்வேறுபட்ட மதங்களை மொழிகளை சார்ந்தவர்கள் வசிப்பதினால் இவர்கள் எல்லோருக்கும் பொதுவாய் அரசியலமைப்பு சட்டம் அதன் அடிப்படையின் கீழ் மக்களை ஆளுபவர்கள் வழிநடத்த வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு முன்னோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு தொகுக்கப்பட்டு அது வழிநடத்தப்படுகிற ஒரு கால சூழலில் இன்றைய காலப்போக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைத்துவிட வேண்டும், இல்லை என்றால் அதை முற்றாக நீக்கிவிட்டு தாங்கள் எந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சுமார் 100 வருடத்திற்கு முன்னால் யோசித்தார்களோ அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழலிலே நாட்டை ஆளக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் வரம்பு மீறி போகக்கூடிய ஒரு கால நிலையிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கும் இந்த சூழலில் இஸ்லாமியர்களின் நல்லாட்சியை குறித்து நாம் பார்க்க வேண்டிய கடமையும் அதை பிற மக்களுக்கு கடத்த வேண்டிய கட்டாயமும் அதனுடைய உண்மைத்துவத்தை அதனுடைய மகத்தான அந்த பங்களிப்பை சமூகத்திற்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையில் உங்களோடு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவாகவே பொறுப்புகள் தரப்படுகிறது என்றால் அது பிறரை அடக்கி ஆளுவதற்கு அல்ல, பிறருடைய உரிமைகளை தட்டி பறிப்பதற்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. தாங்கள் எந்த சித்தாந்தத்தில் உருவாகி இருக்கிறோமோ அந்த சித்தாந்தத்தை நுழைத்து திணித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. இதையெல்லாம் தாண்டி மக்களின் உரிமைகளின் பக்கமும் அவர்களின் தேவைகளின் பக்கமும் நிற்க வேண்டும், அவர்களை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வைத்துவிட வேண்டும் என்பதுதான் பொறுப்பை ஏற்பவர்களின் தலையாய கடமை. இரண்டாம் ஜனாதிபதி சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறத்தாழ 22 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் ஆட்சி செய்த ஒரு மகத்தான ஆளுமை மிக்க மாமனிதர். சுமார் ஏறத்தாழ 10.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றமும் அவர்கள் செய்துவிட்டு போன புரட்சிகளும் மக்கள் மனங்களில் இன்றும் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை தன் கையில் எடுத்தவுடன் பொதுவாகவே அதிகாரம் கைகளுக்கு வந்ததற்கு பிறகு பலர் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நாவிலிருந்து வந்த வார்த்தைகள் வைர வரிகளால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லாம் கூட்டி சொன்னார்கள், ஜனங்களே நான் மன்னன் இல்லை, நான் மன்னனாக இருந்தால்தானே நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். நான் மன்னன் கிடையாது, நீங்கள் அடிமையும் கிடையாது, நான் படைத்த இறைவனுக்கு அடிமை. நீங்கள் எல்லாம் உங்கள் இல்லங்களிலே நிம்மதியாக உறங்குகிறீர்கள் என்றால் அந்த அளவிற்கு என்னுடைய ஆட்சி இருக்கிறது என்றால் நான் உண்மையிலேயே பாக்கியத்திற்குரியவன். நீங்கள் எல்லாம் உங்களுடைய உரிமை கோரிக்கைக்காக வேண்டி என் வீட்டு வாசலுக்கு முன்னால் வந்து நிற்கிறீர்கள். நீங்கள் அப்படி காத்து கிடப்பதை நான் விரும்புகிறேன் என்றால் என்னை விட கெடுவாய்ப்பு பெற்றவன் வேறு யாரும் இல்லை. நான் உங்களை பயிற்றுவிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தை ஜாலங்களினால் இல்லை, என்னுடைய வெற்று வார்த்தைகளினால் இல்லை, என்னுடைய செயலால் உங்களை நான் புடம்போட்ட தங்கங்களாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் கருதுகிறேன். எனவே இந்த ஆட்சியை நான் இறைவன் எனக்கு வழங்கிய மகத்தான பேரருள் உங்களுக்கு சேவகம் செய்வதற்கு உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்று கருதுகிறேன். எனவே பொறுப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது, இவர் என்னமும் செய்து விடுவார் என்று நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. என்னை சராசரியாக வந்து சந்திக்கலாம், எந்த ஒரு இடைவெளியும் எனக்கு கிடையாது என்று அதி அற்புதமாக செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்திய அந்த உரைகள் எல்லாம் வரலாற்றிலே இன்றும் காண கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு அற்புதமான ஆட்சி அதிகாரத்தை செய்தார்கள், எவ்வளவு பெரிய நீதத்திற்கு பெயர் போனவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நீதிக்கு ஒரு உமர் என்று இன்றும் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய ஆட்சியிலே எங்கோ ஒரு ஓரத்தில் எகிப்தினுடைய ஓரத்திலோ
அல்லது சிரியாவினுடைய ஓரத்திலோ ஒரு ஓநாய் அநியாயமாக அணிக்க அடிக்கப்படுகிறது, அநியாயமாக அது கொல்லப்படுகிறது என்றால் அதற்கும் என் இறைவனிடத்தில் நான் கேள்வி கணக்கு கேட்கப்படுவேனோ என்று அச்சப்படுகிறேன் என்று சையிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் நீதத்தோடு நடந்து கொள்ளவில்லை, மனிதர்களையும் தாண்டி எல்லா விதமான உயிரினங்களிடத்திலும் அவர்கள் பண்போடும் பற்றுதலோடும் அவர்கள் அதனுடைய உரிமைகளை பேணியவர்களாக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறைவேற செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு அதுவரை அரபுகள் கண்டிராத பல்வேறு விதமான ஆபரணங்கள் எல்லாம் வந்து கொட்டி கிடக்கிறது. தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், தங்கத்தாலான விரிப்பு, அந்த ஆபரண நகைகள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது ஒரு இடத்திலே. ஆபரணங்களினுடைய அந்த ஒளி கதிர் பல தூரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது. படையின் தளபதி சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் பெருத்து ஓடுகிறது. காரணம் என்ன? சஅத் இப்னு அபி வக்காஸை சொல்கிறார்கள், கேளுங்கள், இவ்வளவு நகைகளை இதுநாள் வரை நாம் நம் காலத்தில் கண்டதே இல்லை, இவ்வளவு ஆபரணங்களோடு ஆடம்பரமாக இந்த பாரசீக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியம் என்ன, இவ்வளவு நகைகளும் வருவதற்கு காரணமாக இருந்த இந்த படை வீரர்களுக்கு இதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவு எடுத்து தன் பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. எவ்வளவு தூய்மையான வீரர்கள் இவர்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த பொருளில் ஒரு பகுதியை தலைமையகத்திற்கு உமர் ரலியல்லாஹுவுடைய கவனத்திற்கு அங்கே அனுப்பி தருகிறார்கள். அவர்களுக்கும் ஆச்சரியம், எவ்வளவு நீதத்தோடு இந்த பெருமக்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், இருக்கத்தானே செய்யும். தலைமை எப்படியோ அப்படித்தான் தொண்டனும். தலைமையிலே பக்குவமும் தூய்மையும் நேர்மையும் இருக்குமேயானால் அதனுடைய கடைசி வரை இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனும் கூட நேர்மையோடும் நீதியோடும் இருப்பான் என்பதற்கு மிகச்சிறந்த சான்று. அன்பர்களே, உமர் ரலியல்லாஹுவுடைய காலத்தில் இராணுவம் பறந்து விரிந்திருந்தது. பல பகுதிகளிலே இராணுவங்கள் கூடாரம் அடித்து தங்கியிருந்தார்கள். பல பிரிவுகளாக இராணுவம் அங்கே களத்தில் நின்றார்கள். பல்வேறு நாடுகளுக்கு இராணுவங்கள், இராணுவ வீரர்கள் பயணித்தார்கள். பல கோத்திரத்தார்களோடு அவர்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை இருந்தது. பல்வேறு விதமான இயல்புகள் கொண்ட மக்களோடு பயணிக்க வேண்டிய சூழல் இருந்தது. இவ்வளவு தூரங்கள் பறந்து விரிந்த பகுதிகளில் இராணுவ வீரர்கள் இருந்தாலும் மொத்த கண்ட்ரோலையும் மதீனாவின் தலைமையகம் சையதுனா உமர் ரலியல்லாஹுவுடைய கையிலே இருந்தது. ஒரு இராணுவத்தினுடைய அடிமட்ட தொண்டன், ஒரு வீரன் அவனிடத்தில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றாலும் தலைமையகத்திலிருந்து உமர் ரலியல்லாஹுவிடத்திலிருந்து நேரடி தகவல் வரும். இங்கே இடைத்தரகர்கள் இல்லை. இராணுவத்தினுடைய செய்திகள் எல்லாம் அங்கே கசிவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. யாரும் வந்து செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் எதிரியின் தளத்திலே கொண்டு வந்து ஒப்படைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பையும் உமர் ரலியல்லாஹுவன் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்லா கண்ட்ரோலையும் தன்னுடைய கைவசத்தில் வைத்திருந்தார்கள். இங்கேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளுமையை நாம் யோசித்து பார்க்கிறோம். மெய்சிலிர்த்து போகிறோம். சர்வசாதாரணமாக இன்று இராணுவ ரகசியங்கள் எல்லாம் கசித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வாழ்கிறோம் இல்லையா? ஒரு பிரபலமான செய்தி சேனலினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அர்ணாப், இவர் சமீபத்தில் நடந்து முடிந்த 2019 புல்வாமா தாக்குதலை குறித்தும் பாகிஸ்தானின் மீது தாக்குதல் நடத்திய பாலாகோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கர் குறித்தும் பேசுகிறார். அது நடப்பதற்கு முன்பாகவே தகவல் அவருக்கு கவனத்திற்கு வருகிறது. அது குறித்து சந்தோஷப்படுகிறார். இன்னும் ஒரு 3 நாளைக்கு பிறகு ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கிறது என்று அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடப்பதற்கு முன்பாகவே சொல்கிறார் என்றால், இங்கேதான் நாம் இந்த நாட்டினுடைய ரகசியங்கள் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்பதை யோசிக்க வைக்கிறது. வேறு நாடுகளில், உலக நாடுகள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு நாட்டினுடைய ரகசியங்கள் அது மீறப்படுமையானால், இராணுவ ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுமையானால் அது எந்த அளவிற்கு கடும் குற்றம் என்றால் கொலை குற்றத்திற்கு சமம். தேசத்தினுடைய துரோகம் அது. அதை செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் கடைசியிலே தூக்கு மேடையில் நிப்பாட்டப்பட வேண்டும். ஆனால் ஒரு செய்தி சேனலினுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஷேரை வைத்திருக்கக்கூடியவர், அவர் இங்கே நாட்டினுடைய இராணுவத்தினுடைய ரகசியங்களாக இருப்பதை வெளிப்படுத்துகிறார், இன்னும் சில நாட்களில் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறார் என்றால், இங்கேதான் எந்த அளவிற்கு இராணுவத்தில் இங்கே கோட்டை விழுந்திருக்கிறது. இதற்கும் உமர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சியில் இருந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு
நாட்டுக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுவாகவே இந்திய நாட்டில் ஒரு குற்றம் நடைபெற்றுவிடுமையானால், ஏதாவது ஒரு பிரச்சனை நடைபெற்றுவிடுமையானால், ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் அதை சார்ந்தவர்கள் ஏதாவது முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற பொழுது அதை கண்டிப்பதோ செய்தவரை அதை குறித்து விசாரணை செய்வதோ, அப்படி செய்தால் அந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற அச்சமும் பயமும் தான் இருக்கிறது. ஆனால் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு யாரு தவறு செய்தாலும், யாரு செய்யக்கூடாத காரியத்தை செய்தாலும் உடனுக்குடன் தண்டிப்பை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஈரானினுடைய படையெடுப்பினுடைய சமயத்திலே மாதி கரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். அந்த யுத்தத்திற்கு தளபதியாக ஒருவர் நியமிக்கப்படுகிறார். அப்பொழுது உரிய வணக்கம் என்னவென்றால், யுத்தத்தில் யார் கலந்து கொள்கிறார்களோ அவருக்கு ஒரு பங்கு, கனிமத்திலிருந்து போரிலிருந்து வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களில் ஒரு பங்கு அவருக்கும், அவர் பயன்படுத்திய வாகனத்திற்கு ஒரு பங்கு என்று கொடுப்பார்கள். எல்லாரும் வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதி கரிப் என்று சொல்லக்கூடிய தோழரும் வருகிறார், தனக்குரிய பங்கை வாங்குகிறார். தன்னுடைய தன்னுடைய குதிரைக்குரிய பங்கை கேட்கிற பொழுது படை தளபதி சொல்லிவிடுகிறார், அது நோஞ்சான் குதிரை, அதற்கு பங்கு தர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். உடனே அங்கிருந்து நகர்வதற்கு முன்னால் மாதி கரிப், ஆமா ஆமா நோஞ்சானுக்கு நோஞ்சானை பத்தி தானே தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். நோஞ்சான் குதிரை சொன்ன உடனே அவர் குத்தி பேசி விடுகிறார், ஆமா ஆமா நோஞ்சான் நீயி, உன் கண்ணுக்கு எல்லாம் நோஞ்சானாதான் தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இது அந்த தளபதியினுடைய உள்ளத்தை காயப்படுத்தியது என்பதை தாண்டி, தலைமைக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறி கடித்த வார்த்தைகளில் பேசுதல் என்ற ஒரு நிலைக்கு அவர் வந்து விடுகிறார். உடனே தகவல் உமர் அலி அல்லாஹ்வுக்கு போகுது. உடனடியாக கண்டித்தார்கள், கடிதத்தின் மூலமாக நேரடியாக மாதி கரபுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் கடுமையான கண்டிஷன், எந்த இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரம், பொறுப்பை கொடுத்தால் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும், உங்களுக்கு மேலாக நியமிக்கப்பட்டவர், அது எந்த மொழி பேசுவதாக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், நிறம் அங்கே வித்தியாசம் இல்லை, அவர் சொல்லிவிட்டால் கேட்க வேண்டும். இப்படி மறுத்து பேசுவதோ அல்லது அவருக்கு எதிர்ப்பாக புரட்சிகரமான வார்த்தைகளை சொல்வதோ இதுவெல்லாம் முறையல்லவே என்று கடிதத்தின் மூலம் கண்டிக்கிறார்கள். வரலாற்றில் என்ன எழுதுறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி நடைபெற்ற எந்த யுத்தத்திலையும் மாதி கரபு யாருடைய உள்ளத்திலும் எங்கேயும் காயப்படுத்தியதே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், சர்வ சாதாரணமாக இன்று வெறுப்பு பேச்சுகளும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாடி பேசக்கூடிய பேச்சுகளும் சர்வசாதாரணமாகிவிட்டது. பேசுபவர் சாதாரண நிலையிலிருந்து பேசவில்லை, ஒரு பார்லிமெண்டினுடைய மெம்பராக இருந்து கொண்டு பேசுகிறார், ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் அமைச்சருடைய பொறுப்பிலிருந்து பேசுகிறார், இணையமைச்சராக இருந்து கொண்டு பேசுகிறார், முஸ்லீம்கள் எல்லாம் போங்கள் பாகிஸ்தானுக்கு என்று சொல்கிறார். அவருடைய பேச்சுக்கு மறுப்பு யாரும் பேசவில்லை. அந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள், அந்த குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள், ஏன் இப்படி பேசினாய், உன்னுடைய சித்தாந்தம் உன்னுடைய கொள்கை எல்லாம் வேறாக இருந்தாலும் நீ இப்போது இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது மகத்தானது, ஒரு பெரும் தொகுதிக்கு உங்களை உறுப்பினராக நியமித்து அனுப்பியிருக்கிறார்கள், அந்த தொகுதியில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களும் வசிக்கிறார்கள், இப்படி பேசுவது தடை அல்லது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு தலைமைக்கும் அங்கே அருகதை இல்லை, யாரும் பேசுவதற்கு இல்லை, ஒன்றல்ல ரெண்டல்ல பலதை சொல்லலாம். இப்போ உடனடியாக தவறு செய்தவரை தண்டிக்கிற, அவரை கட்டுப்படுத்துகிற, அவருடைய தவறை சுட்டி காட்டுகிற ஒரு மகத்தான பண்பை இஸ்லாமிய ஆட்சி எங்கும் பார்க்க முடியும், குறிப்பாக உமர் அலி அல்லாஹ் அன்ஹு. அதே போன்று விசாரணை கமிஷன் என்று இன்றைக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு செயல் நடந்துவிட்டால், ஒரு கொலை நடந்துவிட்டால், ஒரு குற்றம் நடந்துவிட்டால், அதை விசாரிப்பதற்கென்று விசாரணை கமிஷன் அமைப்பார்கள். விசாரணை கமிஷனை முதல் முதலாக அறிமுகம் செய்தது செய்தனா உமர் அலி அல்லாஹ் அன்ஹு. அதற்கு ஒரு குழுவை போட்டாங்க, அதுக்கு ஒரு தலைமையை போட்டார்கள், முஹம்மது பின் மஸ்லமத்துல் அன்சாரி என்ற சஹாபி, அவர்தான் விசாரணை கமிஷனுடைய தலைவர். பல விசாரணை கமிஷனை இவர் நேரடியாக போய் பார்த்திருக்கிறார்கள், உடனுக்குடன் அங்கே தீர்வை சொல்லிவிடுவார்கள், நாட்களை கடத்த மாட்டார்கள். இன்னைக்கும் தெரியும் நமக்கு, அந்த 1,50,000 ரூபாய் கொடுத்து ஒரு இட்லி தின்னதுக்கு என்ன கதை இன்னும் தெரியல, எவ்வளவு மர்மங்கள் இருக்கிறது, மர்ம முடிச்சிகள் பலருடைய மரணங்களிலே இருக்கிறது, பலருடைய செயல்களிலே மர்மங்கள் இருக்கிறது. ஆனால் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, அது முறையாக விசாரணை செய்கிறதா, அதனுடைய தகவல் என்ன, பொதுமக்களின் பார்வைக்கு வருகிறதா, தெரியவே இல்லை இல்லையா. சையிதுனா ஸாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி,
கூஃபா நகரத்தினுடைய ஆளுநர் அவர். அவரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது மதீனாவிற்கு. அவர் சரியா தொழ வைக்க மாட்டேங்கிறாரு, மக்களுக்கு சிரமம் கொடுக்கிறார் தொழுகையில என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. உடனே முஹம்மது பின் மஸ்லமாவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து விசாரித்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். நேராக கூஃபாக்கு போயிட்டார் முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு. விசாரித்தார்கள், எல்லா பள்ளியிலும் ஏறி இறங்கினாங்க. உங்களுடைய ஆளுநர் எப்படி, நல்லா ஏதாவது குறை இருக்கு அவர் மேல? கம்ப்ளைண்ட் மதீனாவுக்கு வந்திருக்கு தலைமையகத்திற்கு, ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஏறிய இடமெல்லாம் சாதுக்கு புகழ் மாலை தான், எல்லாரும் புகழா பேசுறாங்க, ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அவரை பத்தி எதுவும் சொல்ல முடியாது, எந்த குறைக்கும் அவர் உட்படாதவர், மிகச்சிறந்த மனிதர். ஒருத்தே ஒருத்தர் ஒரே ஒரு பள்ளியாசல்ல எந்திரிச்சாரு. முஹம்மது பின் மஸ்லமாவிடத்திலே சொன்னார், ஆமா குறை இருக்கு, பிரச்சனை இருக்கு அவர்கிட்ட. என்ன பிரச்சனை? ஆமா, லா யஸீலு பி ஸரியா வலா யுக்ஸிமு பி ஸரியா வலா யஅதிலு ஃபில் கலியா. மூணு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவரின் மீது. ஒன்று, போருக்கு படைகளை அனுப்பி வைப்பார், அவர் போரில் போய் கலந்துக்க மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, போரில் கிடைக்கப்படுகிற வெட்டி பொருட்களை எல்லாம் நீதமாக பங்கிட்டு கொடுக்க மாட்டார். தனக்கு தேவையானவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு, தேவையில்லாதவங்க கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாரு, வித்தியாசமாக நடந்து கொள்வார். மூணாவது, வலா யஅதிலு ஃபில் கலியா, தீர்ப்பு அளிக்கக்கூடிய நேரத்திலே அவர் நிகராக சமமாக அளிக்க மாட்டார். இருப்பவருக்கு ஒரு தீர்ப்பு, இல்லாதவருக்கு ஒரு தீர்ப்பு, வேண்டப்பட்டவருக்கு ஒரு தீர்ப்பு, தூரமானவருக்கு வேறொரு தீர்ப்பு. இப்படி அவர் நடந்து கொள்கிறார். இந்த மூன்று குற்றச்சாட்டு இருக்கிறது என்று அந்த ஒருத்தர் மட்டும் சொன்னார். அவர் பேர் உசாமா. அதில் சாத்திரதிகளாகவும் அந்த சபையில் இருந்தாங்க, எந்திரிச்சாங்க. முஹம்மது பின் மஸ்லமா சொன்னாங்க, இவர் சொல்லக்கூடிய மூணுமே பொய், என் மேல அவதூறு சொல்கிறார். சில பேர் தன்னை வெளியே காட்டிக்கணுன்றதுக்காக வேண்டிய பொய்யை அள்ளி விடுறது, எதையாவது இல்லாத புள்ளாத அடிச்சு விடுறது. நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்று வலைதளங்களில் அப்படித்தான் அதிகமாக இருக்கிறார்கள். யூடியூபாக இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னை குறித்து ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியே இல்லாததையும் பொல்லாததையும் அடித்து விடக்கூடியவர்கள் நிரம்ப உண்டு. அந்த மாதிரி கேசில் கட்டுப்பட்டு வந்தாலும் எதையாவது பேசி நம்ம பேரை பேசிட்டு மக்கள் நினைச்சாரு. சாதிரதிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க, என் மேல குற்றச்சாட்டுலாம் அங்கே எதுவும் கிடையாது, மக்கள்லாம் சொல்றாங்க. இந்த ஒருத்தர் மறுபடி சொல்றாரு, நான் அல்லாண்ட துவா செய்கிறேன். சாதிரதிகள்லாம் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, துவா செஞ்சா கபூலியத் ஆகும். அவ்வளவு மகத்தான மாமனிதர் சாதிரதிகள் தான். துவா செய்ய, யா அல்லாஹ் அல்லாஹும் அத்தில் உம்ரா, இவருக்கு நீண்ட ஆயுளை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. அத்தில் ஃபக்ரா, அந்த நீண்ட ஆயுளை ஏழ்மையை கொடுத்து விடு, வறுமையை கொடுத்து விடு. வாரவகுலில் ஃபிதன், பல சோதனைகள் இவர் வாழ்க்கையில் கொடுத்துருன்னு சொல்லி கேட்டாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, நீண்ட வயது வரை வாழ்ந்தார், கடுமையான ஏழ்மை வறுமையிலே அவர் கஷ்டப்பட்டார். எந்த அளவுக்கு வயசு இருந்துச்சுன்னா அவருடைய புருவ முடிகளெல்லாம் கண்ணை மறைத்து விடுமா, அவ்வளவு தள்ளாட வயசு, கண்ணான் தெரியாமல் போச்சு. அவர் சொல்லுவான, கடைசியில் அசாபத்து நீ தாவத்து சாதின், அன்னைக்கு நான் யதார்த்தமா சொன்ன பெருமைக்காக வேண்டி ஏதாவது சொல்லி விடுவோம், அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவர் செஞ்ச துவா என் வாழ்க்கையில படிச்சு போச்சேன்னு சொல்லுவாங்க. இதுங்க செய்தி என்ன, சாதுரதி அல்லாஹ் ஒரு மாபெரும் மாகாணத்தினுடைய ஆளுநர், அவரின் மீது அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உடனடியாக விசாரணை கமிஷன் முஹம்மது பின் மஸ்லமாவை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்து அங்கே என்ன நடப்பு என்பதை விசாரிக்க சொல்கிறார்கள். உடனடியாக அவரை அழைத்து வர செய்து மதீனாவிற்கு வந்து குற்றம் உண்மையா இல்லையா என்பதை தீர விசாரித்து அனுப்புகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மகத்தான ஆட்சியை உமர் ரலியல்லாஹு செய்திருப்பார்கள். இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. ஆனால் இன்னைக்கு விசாரணை கமிஷன் சரியா செயல்படுதா? விசாரணை கமிஷன் நடைபெறுகிறதெல்லாம் என்ன நடக்கிறது? இன்னைக்கு சிபிஐ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் கூட சோடம் போய்விட்டது என்றுதானே எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய நல்லாட்சி என்பது ஒரு மகத்தான ஆட்சி, மகத்தான ஆட்சி. அதிலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி இன்ற அளவும் பேசப்படுகிறது. நாட்டினுடைய தேசத்தந்தை என்று சொல்கிற அண்ணல் காந்தி சொன்னக்கூடிய வார்த்தையை நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டில் உண்மையான சுதந்திர காற்றை எப்பொழுது சுவாசிக்கும் என்றால் உமரின் ஆட்சி இங்கே நடைபெற வேண்டும். உமரினுடைய ஆட்சி இங்கே நடைபெற்றால்தான் இந்த நாடு உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்கும். சும்மா போற போக்கில் காந்தியடிகள் சொன்ன வார்த்தை கிடையாது இது. உமருடைய ஆட்சி வேணும் இந்தியாவுக்குன்னு சொல்லி போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவோம்னு சொன்னது இல்லை. காந்தி படித்தறிந்த அறிஞர், அவர் பாரத்ல பல விஷயங்களை ஆய்வு செய்தவர். அப்போ உண்மை அதுதான், யதார்த்த நிலை அதுதான். 5.5 ஆண்டுகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்தாலும் மக்களின் பக்கம் மக்களோடு மக்களாய் நின்ற ஒரு மகத்தான மாமனிதர் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் எழுதுறாங்க, ராத்திரி நேரத்தில் அப்படியே ரோந்துக்கு போறாங்க செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு வீட்டில இருந்து குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. போகும்போது ராத்திரி எல்லாம் குழந்தை இருக்க வீட்டில் அழுகதான் செய்யும், யதார்த்தம் தான். கடந்து போயிட்டாங்க,
திரும்பி முடித்து விட்டு வருகிற பொழுது அதே வீட்டில் அதே குழந்தை ரொம்ப இன்னும் சத்தமாக அழுகுது. போய் கதவை தட்டிட்டாங்க. என்னங்க குழந்தை அழுதுட்டு இருக்க, என்ன விஷயம் கவனிக்கணும். ஒரு மகத்தான 22 லட்சம் சதுர கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே தன் கை விரல்களில் வைத்திருக்கக்கூடிய ஜனாதிபதி உமர் வீட்டில் குழந்தை அழுகுதுன்னு போய் கதவை தட்டுறாங்க. அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, குழந்தையினுடைய தாய். ஏங்க குழந்தை அழுகுது? இல்லை, பால் குடி நிப்பாட்டிட்டேன் அதனால் அழுகுது. ஏன் பால் குடி நிப்பாட்டினீங்க? குறிப்பிட்ட வயசு வரை கொடுக்க வேண்டியதானே? இல்லை, அவங்களுக்கு தெரியாது வந்திருக்கக்கூடியது ஜனாதிபதி என்று தெரியாது. ஜனாதிபதி உமர் ஒரு சட்டம் போட்டிருக்காரு சமீபத்தில், பால் குடி நிப்பாட்டியதற்கு பின்புதான் குழந்தைகளுக்கு உதவித்தொகை கிடைக்கப்படும் என்று போட்டிருக்காங்க. நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம், இந்த பிள்ளைக்கு மூலமாக ஏதாவது உதவி தந்துச்சுன்னா எங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நினைத்தோம். இது பேசாமல் பால் குடிச்சுட்டே இருந்துச்சுன்னா இன்னும் 5 மாதம் இருக்கிறது, 6 மாதம் இருக்கிறது, அதுவரை எங்களுக்கு உதவித்தொகை கிடைக்காது, நாங்கள் இன்னும் வறுமையில் தானே இருப்போம். எனவே தான் பால் குடியை மறக்கடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னம்மா. ஒன்னே செய்து நான் உமரலி என்னால் அங்கேயே அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், இந்த மாதிரி எத்தனை குழந்தையினுடைய கண்ணீருக்கு நான் ஆளாகிட்டேன்னு தெரியலேன்னு நான் உமரலி தான். இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளுடைய கண்ணீருக்கு நான் ஆளாகிவிட்டேன் என்று தெரியவில்லையே. ராத்திரியோடு ராத்திரியா போனாங்க, உடனடியாக அந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிறார்கள். இனிமேல் பால்குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பின்புதான் உதவித்தொகை என்பது கிடையாது, பால்குடி காலத்திலே உலகத்தை உண்டு. இதுதான் ஆச்சு, இதுதான் மக்கள் ஆச்சு. நான் சொன்னதற்கு காரணம் புரிகிறதா? மக்களின் உரிமைகளோடு நின்றார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் இருந்தது போன்று இருப்போம். நீங்க 2 மாசம் இல்ல 3 மாசம் கத்திட்டீங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இன்னும் அரசு காது கொடுத்து கேட்கவில்லை. அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை சட்டம் 3ஐ வாபஸ் வாங்கு, தள்ளி வைக்கிறேன், 1.5 வருஷம் இது அமலுக்கு வராது, இதை நிறுத்தி வைக்கிறோம், அப்படி இப்படி எந்த பேச்சையும் வேண்டாம். எங்களுக்கு இது பாதகமானது, எதிர்ப்பானது, எங்களுடைய நாளைய எதிர்காலம், எங்களுடைய நாளைய சந்ததிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி போய்விடும், வேண்டாம் என்று அந்த துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நாள் கணக்கில் கடும் குளிரில் கடுமையான ஒரு நிலையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காது கொடுத்து மக்கள் கேட்கலை என்றால், ஆட்சி அதிகாரிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் கேட்கலை என்றால், கேட்கவில்லை என்றால், இது மக்களுக்கான அரசா அல்லது குறிப்பிட்ட சிலருக்கான அரசா யோசிக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய அரசு மக்களுக்கான அரசாக இருந்தது. எனவேதான் நான் சொன்னேன், இஸ்லாம் மிகச்சிறந்த நல்லாட்சியை தந்திருக்கிறது, உலகத்தில் மகத்தான ஆட்சியை கொடுத்திருக்கிறது. வரலாற்றிலே 2ஆம் உமர் என்று பெயர் பெற்ற மாமனிதர் செய்தனா உமர் பின் அப்துல் அசீஸ், உமையாக்களினுடைய ஆட்சி ஹிஜ்ரி 100-110 இடையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. சமர்கந்த் அன்றைய சோவியத் ரஷ்யாவோடு இருந்த ஒரு பகுதி தான் சமர்கந்த். இன்னைக்கும் இஸ்லாமிய செழுமையோடு அங்கே இஸ்லாமியர்களுடைய எல்லாம் அங்கே இருக்கிறது. சமர்கந்திலிருந்து ஒருவர் புறப்பட்டு வருகிறார். எங்கே வருகிறார்? டமாஸ்கஸ், சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸுக்கு வருகிறார். வந்தவர் ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கிறார், ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கிறார். பள்ளிவாசல போய் தேடிப்பார், அவர் நினைச்சு வந்தது கற்பனை கட்டி வந்தது. இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி பெரிய கோட்டையில் இருப்பார், அவருக்கு 4 பேர் இருப்பாங்க, அவர் வரப்போற இடமெல்லாம் பெரிய ஆரவாரமாக இருக்குன்னு நினைச்சாரு. ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு குடிசை வீட்டிலே ஒரு சாதாரண அடிமட்ட குடிமகன் போல் தங்கி கொண்டிருக்கார். பார்த்தவருக்கு ஆச்சரியம். வீட்டுக்கு உள்ள நுழையத்துக்கு முன்னாடி வீட்டு வாசலே ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. என்ன சம்பவம் அப்படின்னா, வெளியே இருந்து ஒரு குழந்தை தலையில் இரத்தக்கரையோடு வருகிறது. இரத்தக்கரையோடு வந்த குழந்தையை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதியினுடைய மனைவி ஓடி வந்து அந்த குழந்தையை அணைத்து கொடுக்குறாங்க. என்ன ரத்தம் என்னென்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு பையன் வந்தான் அந்த இடத்துக்கு. அந்த பையனுக்கு பின்னாடி அந்த பையனுடைய தாய் வருகிறது. உடனே ஜனாதிபதியினுடைய மனைவி ஃபாத்திமா அவங்க பேர் ஓடி வந்து சொன்னார்கள், ஹலீஃபா, நம்ம பிள்ளையினுடைய தலையை உடச்சி ரத்தம் வருது, இந்த பையனையும் சும்மா விடாதீங்க, தண்டனை கொடுங்க என்று ஒரு வார்த்தை சொல்லுது. சொன்ன உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் பார்த்து விட்டு அந்த அடிச்சான் அல்ல கல்லை கொண்டு அடிச்சான் அந்த பையனுடைய தாயை கூப்பிட்டாங்க. உங்கள் பையனுக்கு அரசாங்கத்திலேருந்து உதவித்தொகை ஏதாவது வருதான்னு கேட்டாங்க. இல்லைங்க ஜனாதிபதி, இன்னும் வரல. ஒருத்தரை கூப்பிட்டாங்க, தம்பி இந்த குடும்பத்துக்கு இந்த பையனுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உதவித்தொகை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. போயிட்டு வரலாம், தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ வீட்டம்மாக்கு ஒரே கேள்வி, என்ன இது, நம்ம பையன் தலையை கல்லால் அடித்து உடச்சிருக்கான், அவனை விசாரிக்காட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உதவித்தொகை கொடுப்பேன்னு சொல்கிறீங்களா, என்ன இது நியாயம் என்று கேட்ட உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இங்கேதான் இஸ்லாமியர்கள் எவ்வளவு சிறப்பான ஆட்சியை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார்கள், நான் விசாரிக்கலான் தான் நினச்சேன்,
அதுக்கு முன்னாடி ஜனாதிபதி அவர்களே உங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தலையில கல்லை வச்சு அடிச்சு உடைச்சிட்டாரு இவங்களை சும்மா விடாதீங்க தண்டனை கொடுங்கன்னு சொல்லி நீ சொன்னல்ல அந்த வார்த்தை அந்த பையனையும் பயமுறுத்தி போச்சு அவங்க அம்மாவுக்கும் பயம் வந்து போச்சு அந்த பயத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை பயத்தோடு அந்த பிள்ளையும் தாயும் நிற்கிறது என்ன செய்வாங்களோ தெரியல என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போதோ தெரியலேன்னு சொல்லி அந்த பயத்துக்கு பகரமாகத்தான் நான் உதவித்தொகை கொடுத்தேன் என்று சொன்னவுடன் வந்த மனிதருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நம்ம ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவரா இவ்வளவு நீதத்தோடு நடப்பறா வந்தவர் சொன்னாரு எங்க ஊரை முஸ்லீம்கள் வந்து கைப்பற்றி கொண்டார்கள் முஸ்லீம்கள் எந்த நாட்டை கைப்பற்றினாலும் முதலாவது அந்த நாட்டு மக்களுக்கு தாவத் செய்ய வேண்டும் மக்களுக்கு சத்திய இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு தர வேண்டும் அதற்கு முடியவில்லை என்றால் ஜிசியா கட்டுறீங்களா என்று கேட்க வேண்டும் இந்த ரெண்டுக்கும் உடன்படாத பொழுதுதான் நாட்டை கைப்பற்ற வேண்டும் ஆனால் உங்களினுடைய உங்கள் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட படை தளபதி குத்தைபா இப்னு முஸ்லிம் நேரடியாக வந்து நாட்டை கைப்பற்றி கொண்டார் எங்களுக்கு நியாயம் வேணும் கேட்டார் ஒரு லெட்டர் எடுத்தாரு எழுதி இதை கொண்டு அவங்க நாட்டினுடைய ஆளுநரத்தை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார் நேரம் போனால் வந்த மனிதர் போய் ஆளுநரத்திலே கொடுத்தார் அங்கே என்ன போட்டிருந்தது நீதி விசாரிக்கப்பட வேண்டும் நேர்மையான முறையிலே ஒரு நீதிபதியை வைத்து என்ன நடந்தது என்பதை விசாரித்து யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அங்கே தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் நீதிபதி நியமிக்கப்பட்டார் விசாரணை நடந்தது இஸ்லாமியத்தினுடைய அந்த படை தளபதி இடத்திலே விசாரிக்கப்பட்டது உண்மைதானா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அழைப்பு கொடுத்தீர்களா ஜிசியா கேட்டீர்களா ரெண்டதற்கும் பின்னால் தான் நாட்டை கைப்பற்றீர்களா இல்ல போர்ல சில தந்திரங்க இருக்குது அதனால நேரடியா வந்து முதலாவதாக நாங்கள் நாட்டை கைப்பற்றி விட்டோம் உடனே நீதிபதி எழுதினார் உடனுக்குடன் இன்றே நீங்கள் நாட்டை காலி செய்து விட்டு வெளியே போய்விட வேண்டும் கைப்பற்றிய நாடு அந்த நாட்டை கொடுத்து விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று அங்கே நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் அந்த நகரத்து மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இப்படியும் நீதி கொடுக்க முடியுமா இப்படியும் மக்களின் புறத்தில் நின்று பேச முடியுமா ஆச்சரியத்தோடு இருந்தார்கள் நீதிமன்றத்திலே அங்கே நீதிபதி பேனாவை முறித்து போடவில்லை முஸ்லிம்கள் பெட்டி சத்தியெல்லாம் கட்டி கொண்டு ஊரை விட்டு கிளம்பி விட்டார்கள் என்ன இது நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட உடனேயே அங்கே அமல் செய்யப்படுகிறது உடனுக்குடன் அது செயல்படுத்தப்படுகிறது உண்மையில் இவர்கள் ஏதோ ஒரு உண்மையான கொள்கையை கையில் வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருப்பவர்கள் என்பதை உணர்ந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை ஃபுதூஹுல் புல்தான் போன்ற மிகச்சிறந்த நூல்களிலே விதாயா நிஹாயா போன்ற நூல்களிலே பதிவாக இருக்கிறது எதற்கு சொல்கிறேன் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கட்டும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக எந்த மொழியை பேசுபவர்களாக இருக்கட்டும் நியாயமும் நேர்மையும் நியாயம் அவர்களின் பக்கம் இருக்குமே ஆனால் அதன் பக்கம்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்து மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை செய்திருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் இன்று உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய மதமாக ஓங்கி நிற்கிறது இஸ்லாம் என்றால் அது அந்த நல்லாட்சியினுடைய வெளிப்பாடுதான் அந்த நல்லாட்சியை நாம் மலர வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த செய்திகளை மக்களின் கவனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது காந்தி ஆசைப்பட்டது போன்று இந்த மண்ணிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிலை பெற வேண்டும் வல்ல ரஹ்மானதற்கு கிருபை செய்வானாக ஆமீன் வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி